தொட்டவ மண்ணுக்குள் போக நாடிது முன்னாடி வாடா கல்லற கட்டுற நேரமும் வந்துட்டா கட்டளை எதுவும் தேவையே இல்லடா கோட்டைகள் எரியட்டும் கொட்டங்கள் முடியட்டும் சட்டங்கள் நமக்கில்லை தோழா வேட்டைகள் தொடங்கட்டும் வேட்டைகள் பரவட்டும் சாட்டைகள் வீசியே சாய்க்கலாம் வாடா கோபம்தான் அனலாக பறக்க வீரம்தான் உறுதிக்குள் கோதிக்க ஆத்திரம் அடங்காம ஏதேரில் யார் வந்து நின்னாலும் வேரோடு அறுக்க அப்போ ஐயன் நீ இன்னும் அழியலல்ல துரோகி அவனவக்காரன ஊனமாக்க நேரந்தா வந்தாச்சு வாடா கையில சிக்கு எவனோ எப்பவும் அடுத்த நாளத்தான் பார்த்ததே இல்லடா நாட்ட பூடிச்ச பேயுண்ண ஓட்ட கைகளில் வாழ்ந்தி வாடா ராட்சச ரத்தத்து தீர்த்தமா தெளிக்க ஒன்னா சேர்ந்து தீர்க்கலாம் வாடா கண்ணெல்லாம் கடலாகி சீவக்க நெஞ்செல்லாம் நெருப்பாகி பறக்க சங்கத்தா மொத்தமா நேரிக்க இறக்கமும் வேண்டாமே எதிரிய முறிக்க ஐயா இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க நேதாஜி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரஷ்யா போயிருந்தேன் அவர் சாகலங்கிற தகவல் உறுதியாயிருச்சு நம்ம மக்களை கொண்டு கூச்சிட்டு இருக்கிற பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சிக்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அதுக்கு நம்ம ஒரு பெரிய அணியை திரட்டி அவங்களோட முக்கியமான தளபதிகளை கொல்லணும் இந்த விஷயம் மக்களுக்கு மத்தியில் தீ போல பரவும் அந்த நேரம் நம்ம ஐயனை விஸ்வரூபம் எடுக்கும் நேதாஜியோட இந்த செயல் திட்டத்தை உடனே நிறைவேற்றும் ராமலிங்கையா வந்துட்டார் திரும்ப ஐயனை உருவாக போறது நினைச்சா சந்தோஷமா இருக்கு இந்த பிரிட்டிஷ் ஆட்சி அழியறதுக்கான நேரம் வந்துருச்சு அவசரப்பட வேண்டாமாயா ராமலிங்க ஐயா கிட்ட இருந்து தகவல் ஒரு வரைக்கும் காத்திருக்கலாம் ஆனந்தி என்ன ஆனந்தி என்ன எந்த நேரத்தில் என்னாச்சு ஆனந்தி என்ன பிரச்சனை ஏன் ஆனந்த நீ வீட்டில் மாமா பயப்படுவார் அழுகாத சீக்கிரம் போ அழுகாத பார்த்து பத்திரமா போ ஆதி ரவி தளபதிகளுக்கு ஒயின் எடுத்து வச்சமே அது அங்கதான் இருக்கு கண்ணை திறந்து பாரியா சும்மா வேலை மண்ண தொட்டவ மண்ணுக்குள் போக நாடிது முன்னாடி வாடா கல்லற கட்டுற நேரமும் வந்துட்டா கட்டளை எதுவும் தேவையே இல்லடா கோட்டைகள் எரியட்டும் கொட்டங்கள் முடியட்டும் சட்டங்கள் நமக்கில்லை தோழா வேட்டைகள் தொடங்கட்டும் வேட்டைகள் பரவட்டும் சாட்டைகள் வீசியே சாய்க்கலாம் வாடா கோபம்தான் அனலாக பறக்க வீரம்தான் குருதிக்குள் கோதிக்க அடங்காம
வாங்க. மாயா போயிடுங்க. Whoever it was who killed our commanders has to be found immediately. All suspects are to be arrested. Right, sir. Go! Huh? ஐயனே ஆளுங்களை தான் துரத்துறாங்க. நம்ம குழந்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. அவங்களே வந்திருப்பாங்க. சீக்கிரம் போயிடுங்க. போங்க. ஏய். பண்றீங்க உடனே உடனே நீ யாரா டேய் டேய் புறா ஐயோ என் கடை அடைச்சிட்டாங்களே ஐயா சுபையா சுபையா தலைவதி சாவுக்கு நம்ம தமிழ் ஆளுங்க தான் காரணம் சொல்லி கடையில மூடிட்டாங்க சுபையா என்ன துறை இது இந்த பகுதியில் பல மதங்களை நம்புறவங்க பல்வேறு மொழிகளை பேசுறவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது தளபதிங்க சாவுக்கு தமிழர்கள் தான் காரணம் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு காரணம் இருக்கு சுப்பையா தளபதிங்களை கொன்னவன் தவறி விட்டுட்டு போன துணி இது இதுல காந்தி படம் போட்டு ஹே ராம்னு தமிழ்ல எழுதியிருக்கு அதனாலதான் தமிழ்காரங்க கடையை மட்டும் மூட சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு If you want to keep your business in peace, you have to show me the rebels. ஆனந்தி எங்க அவ தூங்கிட்டு இருக்காங்க எங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க இதோ பாருமா இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு கப்பல் இந்தியாவுக்கு போகுது அதுல நீயும் ஆனந்தியும் போயிடுங்க நீங்களும் வரீங்கல்ல முடியாதுமா நான் இங்க இருந்து கலெக்டர் கிட்ட பேசினாதான் நம்ம வியாபாரத்தை திரும்பவும் தொடங்க முடியும் அப்ப நீங்களும் மாப்பிளையும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வரீங்க கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு ஏன் உயிரை வாங்குற இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்காது ஏன் இப்படி பேசுறீங்க நான் இப்போ இப்படி பேசலனா நம்ம பொண்ணு தாலி அறுத்துட்டு வந்து நிப்பா பரவாயில்லையா ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னால தளபதிங்களை கொன்னவங்க யார் தெரியுமா ஆதி மாப்பிள்ள தான் பண்ணார்னு எப்படி சொல்றீங்க ஏதாவது போய் சொல்லி அதுங்களை பிரிச்சிடாதீங்க நான் போய் சொல்லலடி தளபதிங்களை கொண்டுட்டு தப்பிச்சு போகும்போது ஆனந்தி ஹேராம்னு எழுதி ஆதிக்கு கொடுத்த துணியை அங்கேயே தவற விட்டுட்டு போயிட்டான் நான் பார்த்ததும் பதறி போய் என்ன நம்ம வச்சு என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன்னு கேட்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போனேன் நம்ம மக்களோட வாழ்க்கையை அடியோட முடக்கிட்டான் அந்த கலெக்டர் இந்த போராட்டத்தை நம்ம சீக்கிரமே முடிவு கொண்டு வரணும் கலெக்டரோட மகனை கொண்ட மாதிரி அந்த கலெக்டரையும் கொண்டோம்னா பிரிஞ்சு போன ஐஎன்ஏ வீரர்களுக்கு நம்ம மேல முழுசா நம்பிக்கை வந்துடும் அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் நேதாஜி ரஷ்யாவிலிருந்து வரதான் எனக்கு தகவல் வந்திருக்கு நம்ம தலைவர் பர்மாக்கு வரதுக்குள்ள இங்க ஒரு மிகப்பெரிய ஐஎன்ஏ படையை உருவாக்கணும் அந்த ராமலிங்கம் தான் நேதாஜிக்கு எல்லாம்
அவன் பேச்சு திறமையால வயசு பசங்களுடைய மூளையை செலவு செஞ்சு மனசை மாத்தி ஐயன்ல சேர வைக்கிறது தான் அவனுடைய வேலை. அவன் ஆதையை நம்ம பொண்ணோடு சேர்ந்து வாழ விட மாட்டாம்மா. நானும் எல்லா அப்பா மாதிரி என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன நடக்க போதோ? வணக்கம் சுபையா. என்னாச்சு? நிறைய கடன் வாங்கிட்டேன் போல இருக்கு. இனிமே கடையெல்லாம் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சு யோசிச்சு இப்படி பண்ணிட்டேன் சுபையா. பொண்ணை இப்படி ஆனா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே.